இரும்பால செய்யப்பட்ட காயின் அல்லது நெய்யில தண்ணியில போட்டா அது மூழ்கிடும்னு நமக்கு தெரியும். ஆனா அதே இரும்பாலான பெரிய கப்பல் மட்டும் ஏன் மூழ்கிறது இல்ல? எப்படி நிறைய பயணிகளையும் சரக்குகளையும் சுமந்துக்கிட்டு அதால கடல்ல போக முடியுது? மேலும் இது எப்படி சாத்தியமாகுது? அதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. மேலும் ஸ்விம் பண்றதுக்கு தேவையான முக்கியமான டெக்னிக்கையும் தெரிஞ்சுக்கோங்க. கப்பல் மிதக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை தெரிஞ்சுக்க இப்ப நம்ம கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு பயணம் செய்யலாம். பழங்கால கிரேக்க நாகரிகத்தோட ஒரு நகரம். ஒரு கிரேக்க மனிதன் குளிக்கிறதுக்காக தொட்டியில இறங்குறாரு. அவர் தொட்டியில இறங்கும் போது தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகிறத பார்த்ததும் அவரோட மூளையில திடீர்னு ஒரு யோசனை உருவாகுது. ரொம்ப நாளா அவர் தேடிட்டு இருந்த கேள்விக்கு இப்ப விடை கிடைச்சிருச்சு. யுரேகா யுரேகா அப்படின்னு கத்திக்கிட்டே அவர் தெருவுல ஓட ஆரம்பிக்கிறாரு. அவரோட பேரு தான் ஆர்கிமிடிஸ். மேலும் அந்த பேரே அவர் கண்டுபிடிச்ச இயற்பியல் தத்துவத்திற்கும் சூட்டப்பட்டது. ஒரு பொருளை முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ நீர்ல மூழ்க வைக்கும் போது அந்த பொருளானது அதோட மூழ்கி இருக்கிற பகுதியோட கன அளவுக்கு சமமான தண்ணீரை வெளியேற்றுது. ஆர்கிமிடிஸ் தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, முழுசாவோ அல்லது பகுதியாகவோ மூழ்கி இருக்கிற பொருள் மேல ஏற்படுற மேல்நோக்கிய விசையானது அந்த பொருளால இடப்பெயர்ச்சி செய்யப்பட்ட நீரோட எடைக்கு சமமாக இருக்கும். ஆங்கிலத்தில் பயோன்சி ஃபோர்ஸ்னு அழைக்கப்படுற இந்த விசை தான் பொருட்கள் தண்ணியில மிதக்கிறதுக்கு முக்கியமான ஒன்றா இருக்குது. ஸ்கூல் ஃபிசிக்ஸில் டென்சிட்டி அல்லது அடர்த்தி பற்றி படிச்சிருப்பீங்க. குறிப்பிட்ட கன அளவில் பொருளோட நிறைய சொல்றது தான் அடர்த்தி. சுத்தமான தண்ணீரோட அடர்த்தி 1000 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். பொதுவாக நீரை விட அடர்த்தி கம்மியான பொருட்கள் அது மேலே மிதக்குது. எண்ணெய், மரம், பிளாஸ்டிக் போன்ற பொருட்கள் கம்மியான அடர்த்தி இருக்கிறதால தண்ணியில் ஈஸியாக மிதக்குது. ஆனால் இரும்பல செய்யப்பட்ட ஆணியோ காயினோ மூழ்கும்போது கப்பல் மட்டும் எப்படி மிதக்குது? இரும்போட அடர்த்தி தண்ணீரை விட அதிகம்தான். ஆனால் அந்த இரும்பை வச்சு செய்யப்படுற கப்பலோட கொள்ளளவு முழுவதுமே இரும்பால் ஆக்கப்படலை. கப்பலோட கொள்ளளவில் பெரும்பாலான இடத்தை வளிமண்டலத்தில் இருக்கிற காற்றை அடைச்சிக்கிடுது. இதனால் கப்பலோட சராசரி அடர்த்தி குறைஞ்சிடுது. கப்பல் தண்ணியில் இருக்கும்போது அது மேலே இரண்டு விதமான விசைகள் செயல்படுது. முதலாவது விசை கப்பலோட எடையால் உருவாகிற கீழ்நோக்கிய புவியீர்ப்பு விசை. இரண்டாவது விசை கப்பலால் இடப்பெயர்ச்சி செய்யப்பட்ட நீரின் எடைக்கு சமமான மேல்நோக்கிய விசை அல்லது பயான் ஃபோர்ஸ். இந்த பயான் ஃபோர்ஸ் ஆனது புவியீர்ப்பு விசைக்கு சமமாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்கும்போது கப்பல் மிதக்குது. அதே சமயம் டைட்டானிக் கப்பலில் நடந்தது மாதிரி கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள தண்ணீர் வர்றது போன்ற நிகழ்வுகளில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆனது பயான் ஃபோர்ஸோட அதிகமாகுது. இதனால் கப்பல் மூழ்க ஆரம்பிக்குது. இதே தத்துவம் தான் சப்மரைன்ஸ்லையும் பயன்படுது. சப்மரைன்ஸில் தண்ணீருக்கான தனியான கம்பார்ட்மெண்ட் மெயின்டைன் பண்ணப்படுது. தண்ணீரோட அளவை மாற்றுறது மூலமாக சப்மரைனோட சராசரி அடர்த்தியானது மாற்றியமைக்கப்படுது. சப்மரைன் கடலோட மேல்பரப்பில் இருக்கும்போது கம்பார்ட்மெண்ட் எம்டியாக இருக்குது. அதே சப்மரைன் தண்ணீருக்குள்ளே போகணும்னா கம்பார்ட்மெண்ட்டில் தண்ணீர் நிரப்பப்படுது. இரண்டாம் உலகப் போரின் போது சண்டையில் ஈடுபட்ட நாடுகளோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல இத்தகைய சப்மரைன்களோட பங்கு ரொம்ப முக்கியமானது. கடலோட மேல்பரப்பில் பயணம் செஞ்சிட்டு இருந்த இராணுவம் மற்றும் சரக்கு கப்பல்களை மூழ்கி பயணம் செஞ்ச சப்மரைன்களால் எளிதாக அழிக்க முடிஞ்சது. மேலும் இந்த சப்மரைன்களை எதிரிகளால் அவ்வளோ சுலபமாக கண்டுபிடிக்க முடியலை. கடைசியாக ஸ்விம்மிங் பற்றி பார்க்கலாம். மனித உடலோட அடர்த்தியானது ஏறக்குறைய தண்ணீரோட அடர்த்திக்கு சமம். ஸோ பயான் ஃபோர்ஸ் மட்டுமே உங்களை மிதக்க வைக்கிறதுக்கு போதுமானதாக இருக்காது. தண்ணீரில் மிதக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் உடலை தண்ணீரில் நல்லா பரப்பி வைக்கணும் அல்லது காற்றை அதிக அளவில் உள்ளிழுத்து அதோட அடர்த்தியை குறைச்சிக்கணும். இது போக நியூட்டன் 3ஆம் விதியை கூட உபயோகப்படுத்தலாம். அதாவது உங்களோட கைகால்களை பயன்படுத்தி நீரை கீழ் நோக்கி தள்ளுறது. இதில் உருவாகிற சமமான மேல்நோக்கிய எதிர்விசை உங்களை மூழ்காமல் பார்த்துக்கும். அதே சமயம் டெட்சி போன்ற அதிக அடர்த்தி இருக்கிற தண்ணீரை நீச்சல் அடிக்கும்போது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நீரோட அடர்த்தி ரொம்ப அதிகமாக இருக்கிறதால நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் கூட போடாமல் ஈஸியாக மிதக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மேலும் இது போன்ற இன்ஃபர்டைன்மெண்ட் வீடியோஸ்க்கு பிளாக் ஸ்டோரி தமிழ் சேனலை விசிட் பண்ணுங்கள்.